கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை. கதை உறவு கதை நாய்க்கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய்க்கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் பணி கத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம், டான்பொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம், டான்பொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணாப்பா வணக்கம் வணக்கம். என்னண்ணே அப்பா உங்களை புரிஞ்சு கொள்ளவே இல்லாமல் கிடக்கண்ணே. ஏனடாப்பா பாருங்க பெரிய ஃபோனுகளும் வச்சுக்கொண்டு பாருங்க, நீங்கள் பெரிய ஆக்கள் என்ன. அப்படி இல்லைன்னு சொல்கிறாயாப்பா. அப்போ என்னண்ணே எதை வச்சு பெரிய ஆக்கள்ன்ற நீ. நீங்கள் பாருங்கண்ணே, ஆனால் நான் பார்த்துட்டு கொண்டிருந்த நான் பார்த்தா அங்கே அந்த அடியில் பெரிய புட்சிட்டி கொண்டு நாலு மாடியை கட்டி வச்சுருக்கிறீங்க. அது 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 ஒன்றும் இல்லை. ஆ சொல்லு சொல்லு சொல்லு. அப்போ நான் வந்து நான் புட்சிட்டிக்கு வந்து போட்டு பார்ப்போம் வந்து போட்டு பார்த்தா வந்து நீ என்னண்ணே பாருங்கண்ணே உங்களுக்கு என்னென்ன தெரிய போகுது. ஒரு நாளைக்கு 1000 2000 பேர் ரெண்டு வர்ற புட்சிட்டியில் என்ன யார் ரெண்டு கவனிக்க போகிறேன். வர்றதுக்கு ஜனாதிபதியை அனுமதி எடுக்கிற மாதிரியெல்லாம் உன்னோட எடுக்க வேண்டி கிடக்கண்ணே வந்து பார்க்கறது. அப்படி இல்லை நினைக்காத தம்பி. சரியே அந்த அளவுக்குலாம் போகிற ஆள் இல்லை. இல்லைண்ணே என்ன பிரச்சனை என்றானா உன்னோட ஒரு கேள்வி எனக்கு பண்ணேன். புரியும் ஓ கேனாலேனா ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று என் மனசுக்கு இருக்கு. இந்த பெரிய ஒரு புட்சிட்டி ஒன்று கட்டிட்டேன். ஓ கட்டி போட்டு நான் அண்டைக்கு வரேன், நீங்கள் இருந்தீங்க. நான் நினச்சேன் இந்த மனுஷனை வழியில் கலைக்காமல் இருக்கிறாங்க, பிச்சைக்காரன் ஒருத்தனை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சொல்கிறேன்னே இந்த மனசுக்கு பட்டதே சொல்கிறேன், மோசுக்கு நேரம் பின்னால் கதைக்க கூடாதானே. அப்போ பார்த்தா ஆறுதாப்பா ஒரு பிச்சைக்காரனை இருத்தி விட்டுருக்குறாங்க. இது கடைக்குள்ளே என்னென்னு இருக்க விடுறாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்து அங்கே சண்டை பிடிச்சிக்கொண்டு நிற்கிது. அண்ணன் இந்த டிவியில் விலையோருக்கா குறைச்சி தர மாட்டிங்களோன்னு இருக்க வேலை செய்கிறோன் டப்பண்டு சப்பாத்தெல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கிற வேலை செய்கிற பிடிச்சன் வந்து என்ன செய்கிறான் டப்பனு மூட்டை வந்து முதலாளி முதலாளி என்ன மாதிரி இதற்கு விலை குறைக்கலாமா முதலாளின்னு இருக்க நீங்கள் பார்த்துக்கிறது ரெண்டை போட்டு ரெண்டை கழிச்சு கூட என்னன்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி போச்சணும், இது என்ன கருத்தல் பிச்சைக்காரன்மா இருக்கிறவனை போய் முதலாளி என்று வந்து கூப்பிட்டு விலை குறைக்க கேட்க அதுக்கு பிறகு தான் என்ன தெரியும் நீ என்ன அந்த புட்டிட்ட முதலாளி என்று. ஆ சரியா அடுத்த கதை பிறகு பார்த்தா இந்த இங்கே கூட கிராமத்துக்கு வந்தேன். கிராமத்துக்கு பிறகு அந்த சந்தையில் பெரிய தேத்தனை கடையும் அந்த இது என்ன சொல்கிறது அங்கர்பட்டியால் அங்கே ஒரு இடம் இல்லை நம்ம கூட வடையில் வளைஞ்சு போய் கிடக்கு. பாருங்க இங்கெல்லாம் இன்னும் பெரிய ஆக்கள் பூரா இங்கே வந்து இந்த அண்ணையை சந்திக்கணும்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் பிஸி. அவர் என்னென்னா பூந்தோட்ட வேலையை அனுக்கிறாரு. நாங்கள்ட என்ன பூந்தோட்ட வேலையை அனுக்கிறீரா ரெண்டு பேருக்கோ இந்த பாருங்க இதில் இருக்கிற முழு கார்டனும் அவற்றதானு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னு ஷோக்காக போச்சுனா இது என்ன கரைச்சல் பூந்தோட்ட வேலை செய்கிறா என்ன புட் சுட்டி வச்சிருக்கிறா என்ன அங்கால சேத்தனி கடை வச்சிருக்கிறா என்ன என்னென்ன உனக்கு ஏதாவது கடத்தல் கடத்தல் செய்கிறியானே கப்பலில் கப்பலில் ஏதாவது. ஏ அப்படி ஒன்றும் இல்லையாடாப்பா. அப்போ இந்த லாக்டவுனுக்கு தெரியுந்தானே சும்மா இருக்கிற நேரத்துக்கு ஏதாவது ஒன்று பிரயோசனப்படுத்தணும். ஏதாவது ஒன்றை பிரயோசனப்படுத்த எல்லாத்தையுமே பிரயோசனப்படுத்தி அதுதானே ஒன்று எனக்கு ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்த யோசிப்பேன். இதை இப்போ சும்மா இருக்கல அது ஏதாவது பண்ணுவோம் என்று போட்டு டக்குன்னு சும்மா இருக்கிறேன் தானே கடை துறக்க வேணாமட்டாங்க. ஒன்றும் செய்யலாது இப்படி இருந்து ஒன்றும் செய்யலாது உடம்பும் புறா வச்சு கொண்டு போய் பார்த்தேன். சரி காணி வந்து சும்மா கிடக்கு பூந்தோட்டத்தை வச்சு விடுவோம். என்னென்ன சும்மா வாயால் சொல்கிறேன் பாருண்ணே இன்னும் பட்டிவா கிடக்குது என்ன. ஆ நுவரடியாக சோத்து போயிருமண்ணே என்ன மாதிரி இந்த இயற்கை பூக்களுக்கெல்லாம் அனுப்புறீங்களோ. ஓ அது இப்போ அதுதானே வருமானம் வந்து கொண்டிருக்கு. என்னென்ன சொல்கிறேன் பாருண்ணே இந்த ஒரு காட்டு பிரதேசத்துக்கு என்ன நீ என்ன இப்படி பிடிச்சி வளர்த்து வச்சுருக்கிறான்டானே உன்னு உழைப்போப்புல போட்டிருக்கணும் அண்ணே பாருண்ணே நீ. இப்போ சரி இவ்வளோ பற்றி கதைக்கிற என்ன விஷயமா வந்திருக்கிற. ஓம் அண்ணே என்னென்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னே நான் தெரியல என்ன அதான் என்னென்ன கேட்குறது உங்கள்கிட்ட கேட்கவே என்ன கேளு கேளு காசு கொடுக்கணும். காசு கேசி இல்லைன்னா என்னண்டானே எனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று போட்டு தர மாட்டியாண்ணே. வேலை ஓம் அண்ணே படித்து முடிச்சண்ணே ஒரு வேலையும் இல்லாமல் அலைஞ்சு ஓடி நிற்கிறேன்னு ஒரு வேலை ஒன்று போட்டு தரையிலே. வேலை ஆனப்போ சரி அங்கே பூச்சிட்டு எங்க கடைக்கு வாவன் நீ இப்போ 4 மாடியில் இருக்கேன்னு சொன்னதானே. ஓ அங்கே வாவன்
அங்கேயா? ஓ, அங்கே பார்த்து செல்ஃபன் வேலை போட்டு தரலாம். என்ன வேலை என்ன தருவாங்க? சாமங்களுக்கு வருவாங்கள், அவங்களுக்கு பில்லைகளை போட்டு காலது கணக்களை பார்த்து இதெல்லாம் போட்டு அதில் நின்று செய்கிறதா நீ? என்னண்ணே எனக்கு என்ன அந்த வேலையில் சரி வராதுண்ணே. அந்த என்ன சொல்கிறது, வேர்த்து போயிருமண்ணே உடம்பு, உடம்பு வேர்த்தா தாங்காதண்ணே எனக்கு. அப்படி வேலை போய் நம்ம என்ன சொல்கிறோம், நடந்து திரியணும், சப்பாத்தை போட்டுருக்கணும், சொக்ஸை கலட்ட சொக்ஸ் மணக்குன்னு தெரியாது, இதில் போட்டுக்கணும். என்னண்ணே ஏசி தானேப்பா அது? ஏசியா என்ன, காடை பேர்க்க சொக்ஸ் மணக்கு மண்ணே, சொக்ஸ் மணத்தா சத்தி வந்துடும் மண்ணே எனக்கு. அப்போ என்ன செய்யறது? வேலை கேட்டு வரோம், வேலை கொடுத்தாலும் வேலை செய்ய தெரியாங்க. இல்லைண்ணே தம்பி, உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டேன். கதையா? ஓ சரி சொல்லுண்ணே. எனக்கும் சின்ன வயசுலேருந்து நித்திர உள்ளேக்க இந்த அம்மா கதை சொல்லி தான் நித்திர உள்ள வைக்கிறோம். அது தாண்டாப்பா, ஒருத்தனுக்கு நெடுநாள் ஆசை ஒன்று இருந்தது, ஒரு பிஎம்டபிள்யூ கார். ஓ, பிஎம்டபிள்யூ அந்த ரோயலோ ரோயல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கார் இருக்குல்ல, சாரியோ ஏதோ ஒன்று பேர். ஆ, இது என்னது பிஎம்டபிள்யூ கார்? அந்த ரோயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிளை சொல்கிறீங்க? இல்லை இல்லை, கார்கள்லாம். ஆ, கார்கள் இருக்கு அப்படி. அதில் அவனுக்கு ஒரு ஆசை வந்து பிஎம்டபிள்யூமே ரெண்டும் எடுக்கணும், பிஎம்டபிள்யூ கார் ரெண்டும் எடுக்கணும்ன்ட்டு ஒரு கலரில் அவனுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆசை உண்டு. பெட்ரோல் செல்ல ஒரு நாள் இருக்கிறான், பெட்ரோல் நிரம்பி விடுறான். பார்த்தா அவன் நினைச்ச கார் ஒன்று வந்து அவனுக்கு முன்னுக்கு நிக்குது. அப்போ அவன் டக்குன்னு அதுக்கு காருக்குலேருந்து ஒருத்தன் இறங்கினேன், இறங்கி பெட்ரோல் அடிக்க சொன்னோன்னு அவர் பெட்ரோலை அடிக்க கொண்டு காரையே தடவி 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 சுற்றி சுற்றி வாரான். அப்போ காருக்குலேருந்து அவன் பார்க்குறான், பார்த்து போட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் காசை கொடுத்துட்டு கிட்டான். என்ன தம்பி இந்த காரை இப்படி பார்க்குறான்ட்டு? இல்லையா, இந்த கனவு வந்து இப்படி ஒன்று எடுக்கணுமெண்டது. ஆனால் இந்த கனவு நீங்கள் எனக்கு முன்னுக்கு வந்துரு கேட்க எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு. என்ன நம்ப இல்லாமல் இருக்குது. ஏதோ அவரே கொண்டு விட்ட மாதிரி அவன் பெற்றோரே சரியண்டு போட்டு அவர் என்ன செய்தார், அந்த காருக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு, இதை வந்து பேர் என்னட்டேன், என்ன வந்து பேர் என்ன கொடுத்துட்டு போ, அவங்க காரையே பார்த்து கொண்டு போட்டு இதை தூக்கி பார்த்து போட்டு சரி இது இது தெரியும் இதுமே இறங்கி வளர்ந்துட்டு போகிறான்னு தூக்கி குப்பை தொப்பிக்க போட்டுட்டு போயிட்டான். சரியா, இப்படி டெய்லி அந்த கார் வந்து வந்து போய் கொண்டு இருக்குது. திடீரெண்டு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா ரொம்ப கலா கார் ஒன்று வருது. அந்த இதில் அந்த மாதிரி இருக்கு. சரியா, அப்ப அவர் எல்லாம் தண்டி போட்டு பாக்குறான். என்ன பாக்குறேன்? இல்லை, நான் எனக்கு பிடிச்ச அதே கலரில் முதல் ஒன்று வந்து கொண்டு அதே கலர் அதே இது அதே கார் இப்பயும் வந்திருக்கா, நம்பர் மட்டும் பேருக்கா இருக்கு. டக்கண்டு அவர் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுப்பு திரும்ப. அவர் பார்ப்பார், ஏற்கனவே வந்த கார்டாக இருக்கு. முதல் கொடுத்த கார்டு இங்கே என்ன, நான் ஏற்கனவே இது என்னட்ட வந்த கார்டு கார்டு தானே, திரும்ப என்ன தாரேன் உனக்கு? அவர் தந்துட்டு போனது உனக்கு வேலை தர தந்தவர் வந்து உனக்கு காட்டை தந்துட்டு போவ, நீ அலட்சியமே தூக்கி குப்பை தொட்டிட்டு தூக்கி போட்டு, நான் வந்து குப்பை உருக்குறேன். இல்லை, காட்டு ஒன்று கிடந்துச்சு, பின்னிக்கு டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சு, அடித்தேன், ஒரு ஃபோன் பண்ணினேன், கதைச்சேன், போனேன். அவர்கிட்ட கம்பெனியில் வேலை செஞ்சு இப்போ இன்னொரு பிராஞ்ச் ஒன்று நான் திறந்துருக்குறேன். அவர் அந்த பிராஞ்சுக்கு என்ன முதலாளி ஆக்கியிருக்கிறேன். இப்போ நான் அதுலேருந்து கார் ஒண்டியிருக்கிறேன். சொல்றீங்க இப்போ விளங்குத? இதே மலச்சியப்படுத்தக்கிற தர ஒருத்தன் வேலை தாரான்னு தந்துட்டு போயிட்டான்னு எனக்கு அப்படித்தான் வேலை வேணும், எனக்கு இப்படித்தான் வேலை வேணும்னு யோசிக்காத தம்பி. கிடைக்கிற வாய்ப்பை சரியா 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 இதுல இருந்து உண்டு. இவர்கிட்ட போய் நம்பியில வைக்கிறான்னு விட்டுட்டு போனேன். நிலைமை அப்படித்தான், அப்படித்தானப்பா உனக்கு இந்த நிலைமையும் இருக்க போது போல இருக்கு. என்ன சரி என்ன, நீ இப்படி சொல்றால எனக்கு ஒரு மனசாவமா இருக்கண்ணே. சரி, எனக்கு ஒரு அலுவல் ஒன்று இருக்கனே, ஒரு போன் ஒன்று அப்படி காய்ச்சிட்டு பாரு. நீ உண்ட அலுவலை பாடுறாப்பா. வேலையை போனான், நீங்க சொன்னா போல சரி ரெண்டு நாள் போய் பாப்போம், ரெண்டு நாள் இல்ல வேலையை செய்வோம் யோசிச்சு போனான்.
அங்கே போனோன்னே உங்கள் உங்களோட வேலை செய்கிற ஆக்கள் சரியான மோசம் பண்ண எனக்கு எரிச்சலகளாகி போட்டாங்கண்ணே அவங்க. என்ன பிரச்சனை என்ன கிடைச்சது? நீங்கள் என்ன முதலாளி இருக்கிறீங்க, நீங்கள் பூந்தோட்டத்துக்கு பூ பறிச்சு கொண்டு நீங்கள் நிற்கிறீங்க, அவங்க அங்கே குடிச்சிட்டாங்க என்ன இல்லை வேலை வாங்குறாங்களேன்னு அவங்க சொல்கிறானுங்க. தம்பி நீ யார் மாக்கள் வந்தால் அதை பிடிங்கி கொடு, இதை பிடிங்கி கொடு, மற்றது அந்த சாமான்களை இறக்கு, அதுகளை அடுக்கு, இதுகளை செய், இதுக்கு விலையை ஒட்டு, அதுக்கு வந்து கொண்டே தள்ளி கொண்டே இந்த சாமான கவாய் புரிச்சுக்க எத்தனை சூடா போதில் அடுக்கு, அது இதை எத்தனை வேலை என்ன செய்கிற மனுஷனா அப்புறம் வந்து போட்டு இல்லை கேட்குறேன் உன்னோட கேட்குறானே. ஒரு தென் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்த இல்லை நிறைவு பண்ணணும், அதை நீ செய்யத்தானே. ஓமண்ணே நான் ஒத்துக்கொள்ள, கஸ்டமர் வர்றாங்களேன்னு சொன்னாடாப்பா, அதை போய் நீ எடுத்து கொடுத்து ஏதாவது செய்யத்தானே வேணும். சார் நீங்க சொல்ற சரி என்ன, நான் இப்ப என்ன கேட்கிறேன், கஸ்டமர் வாரான்னு போறான், அவன் வந்தா நீங்க தானே பெரிய கூட வச்சிருக்கீங்க உங்களை புத்தியில, அவன் வந்த வீச்சுக்கு தண்டவாடல பத பதன்னு எடுத்துக்கொண்டு சாமான் எடுத்து வைக்கிறான். இல்லாத பொருள் ஸ்டோருக்குள்ள இருக்கும், அவங்க கேட்கறாங்கன்னா நீ எடுத்து கொடுக்க வேண்டிய ஓமண்ணே. அது சரியண்ணே எடுத்து கொடுக்கலாம். அவனை தொட்டதுக்கு டே குண்டா அஞ்ச வாழா, டே குண்டா அஞ்ச வாழான்னு என்ன தானே கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. என் பேரியாக்கள் இல்லையானே தம்பி? அப்படி இல்லை, ஒரு வேலை கண்டு வந்தா முதலாவது நீ அந்த வேலையில் இங்கங்கே என்னென்ன பொருள் இருக்குன்றதை கவனிக்கணும். அண்ணே எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் விளங்குதுண்ணே. நீங்கள் ஒரு பெரிய முதலாளி என்ன போலான்னு உங்கள்ட்ட நம்பி வந்தனானா, அவங்களோட வேலை செய்கிறவங்கள வந்து எந்த இந்த புதுசாக போகிறவங்கள போட்டு சரியாக வருத்துறாங்களேண்ணே. என்ன வருத்து வருத்துறாங்க, ஏன்னா நேரி கீரியெல்லாம் என்னோதுண்ணே செய்த வேலையில். அண்ணே எனக்கு இந்த கதை பண்ணாமே நானும் கேள்விப்பட்டேன், நீ இருந்த இடத்துல இருந்து கொண்டு அவங்கள வச்சு வேலை வென்றியாமே, அதை எடு அவையில் சொல்லி அதை போய் எடுத்துக்கொண்டு இதை போய் எடுத்துக்கொண்டான்னு கட்டியாமே. அது 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 சும்மா அது எப்பயா இருந்துட்டு ஒரு ரெண்டு நாளே அது சும்மாண்ணே எப்பயா அது இருந்துட்டு தான் சொல்லுவேன்னு அது. ஆனால் என்ன தான் முக்கியவாசி வேலை செய்ய சொன்னேன், உன்னை நேராக கூப்பிடுறேன் நண்பிப்போம். இல்லையாடாப்பா என் மேலே கேமராவெல்லாம் பூட்டியிருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம், இதில் இருந்து கூட அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கேமரா ஓகே அண்ணே அண்ணே ஓமண்ணே என்ன விளங்கு தானே என்ன சரி நான் உடம்பு தானே என்ன அவங்கள சொல்கிறேன். நீ தானே அவங்கள சொல்லி அந்த சாமான் இல்லையாம ஒரு எடுத்துக்கொண்டு வா, இதுக்குள்ள அந்த சோடா பாய் இதுக்காம எடுத்துக்கொண்டு வா, அந்த சோப்பு இல்லையாம அதை எடுத்துக்கொண்டு வா. ஓமண்ணே சொல்கிறேன்னு அவன் கேட்குறான் இல்லையே என்ன. அப்போ நீ என்னதுக்குறாப்பா வேலைக்கு வந்து அவன் அவன் எத்தனை பேரை கவனிக்கிறது, அங்கே கஸ்டமர் வந்திருப்பாங்க அவங்க எடுக்க போய் அவன் விலையில விவாதிகளை சொல்லி கொண்டிருப்பான். என்னென்ன நீ அவங்கள சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ன என்ன தெரியாது, ஏன்னா இந்த வேலை வேணாம் பண்ணு நேரி கிரியெல்லாம் நோதுனே சும்மா அவங்க இந்த கேமரா போட்டு அதை இடமா பார்த்து தாங்க இல்லைங்கல்ல வேலை வேண்டாம். இல்லை வேற வேலை ஏதாவது தாங்களே வேற வேலை. தம்பி உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லட்டாடாப்பா. என்னண்ணே நீங்க சரியா சொல்லுங்க, வேற லெவலில் கதை சொல்றீங்க, சரியா சொல்லுங்க. அப்போ அடுத்த உனக்கு ஒரு கதையும் சொல்ல சொல்லுங்க. இல்லை உண்ட கதை உண்ட செயல்பாடு கேட்ட மாதிரியே கதைகள் இருக்குதுடாப்பா. நீ இப்போ இப்படித்தாண்டாப்பா ஒருத்தன் கார் ஒன்று வேண்டி வச்சிருக்கிறான், திரும்பவும் காரா சரியா கார் ஒன்று வேண்டிட்டான், வேண்டி போட்டு அதை தான் ஓடிக்கொண்டு கொஞ்சம் கலந்து போட்டு தான் ஒரு முதலாளி அதுக்கு இருக்கணும் மாட்டாங்க, அதுக்கு ஒரு டிரைவரை வைக்கிறேன் வைக்கிறேன் சரியா. டிரைவரை பஞ்சு போட்டு டிரைவர் வந்தாச்சு. டிரைவர் வந்து வாகனம் ஓட வலிக்கட்டும் ஓட வலிக்கட்டும் உடனே கோணாடி அந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் திரும்பு, இதுக்காக திரும்பு, அதுக்காக திரும்பு, பிரேக் அடி, கீரை போடு, இந்த கீரை மாத்து, அவனை தெரியும் தான் அதுதான் வேலை. உன்ன கூட தான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறதான் வேலை, அதுக்கிட்ட கொமான் கொடுக்கறதான் வேலை. அப்ப அவனும் ஓடுறது வெட்ட கதையை கட்டே செய்து கொண்டிருக்கிறான். போய் ஒரு நாள் போய் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு கொண்ட ரொலியில கொண்டு போய் அடிச்சு விட்டான். மண்ண ரொலிகளை ஒன்றே அடிச்சு விட்டான், கார் எல்லாம் முன்னுக்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு. இல்லை இல்லை இவர் வந்தெல்லாம் பார்த்து போட்டு கத்த தொடங்கிட்டு அவனு இவனை உனக்கு என்னடா அறிவில்லையாடா, உனக்கு ஒழுங்கா பார்த்தோட தெரியாதா, அதோ இதோண்டெல்லாம் காட்டேன். அவன் காரை விட்டு மேல இறங்கி வந்துட்டு முதலாளி தூங்கிட்டீங்களான்னு கேட்டான். என்னடா சொல்றேன்னு கேட்க, இல்லை மற்ற நாளில் நீங்க தான் பிரேக் போடன்னு சொல்லுவீங்க, அதை கேட்டு எல்லாம் செய்யறது இன்றைக்கு நான் நீங்க சொல்லல, நான் கொண்டு வந்து மோதி விட்டுட்டேன். அதான் எப்பயும் வந்து யாரும் வந்து குமான் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டோன்னா அவன்கிட்ட போக்குள்ள விட்டுருவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து படிப்பிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பிள்ளையில வழிகாட்டி விடுறதான்னு கிடையாது. உனக்கு நான் வேலை தண்டா உனக்கு வழிகாட்டி விடுறேன், என்ன மாதிரி எந்த வேலையை பழகு, கொமான் பண்ணாது அதுக்குள்ள உண்டு. நீ அதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய், நான் சொல்றதான் செய், இதை செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் வழிகாட்டுறது என்னதுக்கு பிள்ளையில படிக்கிறவங்களுக்கு இந்த கணக்கில் இது தரலையா ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்லித்தான். அதில் நீங்கள் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு போங்க.
அது சரியா? நீங்கள் சொல்கிறது சரியா? இது நீங்கள் கொமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது, எனக்கு இந்த கொமாண்டிங் தான் வேணுமன்ற மாதிரி அவன் இந்த கொமாண்டிங்லேயே சொல்லி கேட்டு 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 உணர்ந்துது. கடைசியாக வேறு கொண்டு ஒன்று சொல்லல, கொண்டு வேறு அதுதான் சொல்கிறது. எல்லாம் தெரியும், எனக்குத்தான் தெரியும், எனக்குத்தான் தெரியும்னு சொல்லி அடுத்தவனை மட்டம் தட்டி கேட்கேன். நான் உன்ன அப்படி ஒன்றும் செய்யல, நான் உன்ன விட்டேன், வேலைக்கு விட்டேன், நீ அங்கே நின்று கொண்டு அதை செய், அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. என்னடா அப்பா செய்யற? சரி சரி, கதையை விடு. உனக்கு அங்கே இந்த இதுக்கு ஊருக்குள்ளே கிடைக்க தேத்தின கடையில் பெரிய கடை ஒன்று இருக்கு, மளிகை கடை ஒன்று இருக்கு, என்னடாப்பா எப்படி இப்ப இப்ப இந்த வேலையெல்லாம் எப்படி போகுது? உனக்கு பக்கா போகுதானே? இதுதான் உனக்கு சரி வரும் போல இருக்கா? ரோமண்ண, இப்ப உன்னாட்ட என்ன ஒரு பிசினஸ் டீல் ஒன்று கதைக்க போறேன். என்ன அறிவு மிக்க ஒரு ஆளுங்குது? அப்ப வந்து நாங்க வந்து என்ன செய்யணும்? அறிவான ஒரு ஆளுக்கு வந்து அறிவு பூர்வமான விஷயங்களை தான் நாங்க சொல்லணும். இப்ப நீங்க வந்து என்னென்னு கடை வச்சிருக்கிறீங்க, புட்சிட்டி வச்சிருக்கிறீங்க, அங்கால பலசிறகு கடை வச்சிருக்கிறீங்க, இங்க பூந்தோட்டம் வச்சிருக்கிறீங்க. இப்ப என்ன மாதிரி என்றானே, கொஞ்சம் பிசினஸ்களை கொஞ்சம் மாத்துங்க. என்னன்னு சொன்னா, இப்ப சம்பளம் கொடுக்குறீங்க ஆட்களுக்கு கூட, செஞ்ச ஆடாப்பா சம்பளம் கொடுக்கத்தானேடாப்பா? ஓமண்ணே விளங்குதண்ணே, சம்பளங்கள் நீங்க என்ன செய்யறது, அளவுக்கு அதிகமான ஆட்களை வேலைக்கு வச்சிருக்கிறீங்கண்ணே, விளங்குதா? அப்ப நீங்க ஒரு தன்னிட்ட அன்றாட தேவைக்காக உழைச்சி சாப்பிடணும்னு சொன்னா வேலை கொடுத்தா தானே? ஒரு விஷயத்த புரிஞ்சோல்லண்ணே, அடுத்தவன் நன்மையை பார்க்க போனானே, இங்க நாங்க வாழையிலானே. இப்போ நீ என்ன வேறு லெவலில் நீ உயர்ந்து இன்னும் பூந்தோட்டம் இல்லை எல்லா தோட்டமும் வைக்கணுமெண்டானே, கட்டாயம் என்ன செய்யணுமண்ணே, கொஞ்சம் வேலையாக்களை குறைத்தியன்டானே. ஒரு சிக்கலும் இல்லை, இந்த நெட்டில் ஓடர் பண்ணி முட்டியன்டானே, ஹெலிகாப்டரில் அந்த தீவனம், மற்றது அந்த தண்ணி, மற்றது அந்த உரங்கள் எல்லாம் வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து அந்த நாங்கள் ஒரு பெரிமீட்டர் செட் பண்ணி விடலாம். பெரிமீட்டர் தெரியுமா? இந்த பெரிமீட்டர் எங்கடா கார்டன் ஏரியா பெரிமீட்டர் ஃபுல்லாக செட் பண்ணி விடலாமண்ணே. அந்தரத்துக்கும் போய் அடிச்சுட்டு வாண்டா, அது சும்மா இருந்த இடத்துலேருந்து இப்படி பிடிச்சி கொண்டு இருக்கு, அது போய் எல்லாரும் அடிச்சு போட்டு வந்து கீழே வந்துடுறாங்கன்னு சார்ஜ் இறங்கின அப்புறம் அது வந்து எவ்வளோண்ணே, ஒரு அரை மணி நேரத்தில் செய்துருவோம்ண்ணே. ஒரு பெரிமீட்டரை சுற்றி நீ அடியன்னு சொல்லி ஆக்களை விட்டானே, நினச்சி பாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணித்தியாலம் அதுக்கிடையிலங்களை காய்ச்சி. சரி சரி, என்ன மாதிரி வாரிங்களே, அப்போ எப்படி இரவு என்ன மாதிரி செய்கிறீங்க, சாப்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி என்று அங்கே பக்கத்தில் நிற்கிறவனோடையும் நிற்கிறவளோடையும் காய்ச்சி அரை நாள் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ என்ன பாருன்னு, அது ஒரு அரைவாசி தூரத்துக்கு அடித்து அரை நாள் வேலையும் சரியா, இல்லாட்டி இந்த தோட்டம் ஃபுல்லாக ஒரு மணி தியாலத்துக்கு அடித்து போட்டு வர்றதும் சரியானே? அவ்வளோங்க, எப்படியான விஷயங்களை மாற்றணும். அடுத்தது வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மூட்டை தூக்குற, மூட்டை தூக்கி ஏற்றுறதுக்கு என்ன பார்க்கல வேலையை வச்சுருக்கிறேன், எனக்கும் கவலையாக இருக்கேனே. நான் இருந்து கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறானே, அவங்கள் என்ன செய்கிறது, முதுகுல தூக்கி ஏற்றி 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 அன்றைக்கு ஒருத்தன் தொப்பண்ணு மூட்டையோட விழுந்துட்டான் நான் மோங்குப்புறேன், என்ன செய்கிறது பாரு தானே. என்ன இப்போ அதுக்கண்ணே, இப்போ இருக்குது மெஷின்கள் இருக்கண்ணே, நல்ல வடிவான மெஷின்கள் இருக்குன்னே, அந்த லோட் சாமான்கள் ஏற்றி போட்டு டப்புனு தூக்கி கொட்டி விடுமண்ணே, உள்ளுக்கு சோழி இல்லை அந்த லோட் மிஷினுக்கு மனத்தியாவது 2500 ரூபாயோ 1500 ரூபா, ஒரு நாள் ஒருத்தனுக்கு கூலி வந்து 1500 ரூபா கொடுக்குறா என்ன பார்த்து பாரு. உங்களில் நல்ல குணமண்ணே, ஆக்களுக்கு வந்து அந்த சம்பளங்கள் வந்து குறைய கொடுக்குறே இல்லையா, எனக்கு அது நல்ல ஒரு ஆனந்தம் உண்டு. அப்போ வந்து நான் என்ன செய்தேன், அவங்கள பார்த்து எனக்கு கவலை. அப்போ இந்த மெஷினை வந்து நீங்கள் ஒரு மணி தியாகத்துக்கு 2500 ரூபாய் பிடிச்சிங்கண்டானே, 2500 ரூபாய் பிடிச்சாலுமண்ணே ஒரு 3 பேர் செய்கிறவே இல்லை ஒரு நாளில், 2500 ரூபாயோட முடிஞ்சிடுமண்ணே. யோசிச்சு பாருங்க, 3 பேர் செய்கிற வேலையை 2500 ரூபாய் வத வந்து கடை வேண்டாள் அவன் போட்டு விட்ருவான். அப்போ பாருங்க சோழி முடிஞ்சுது. அப்போ இப்படி என்ன கொஞ்சம் பிஸ்னஸை வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் வந்தேன்னா இப்போத்தைய ஜென்ரேஷன் என்ன, நான் இளைஞர் இளைஞர் சமுதாயம் வந்து தெரியும் தானே நாங்கள், அப்போ இளைஞர் சமுதாயம் வண்டிக்கு என்ன அந்த மாதிரி மைண்ட் செட் வரும். நீங்கள் வந்து அப்போத்தைய கால ஆக்கள் என்ன, அப்போ நீங்கள் அப்போத்தைய கால ஆக்கலன்னா இப்பையும் புல் வெட்டணுமெண்டா கையால் வெட்டி இங்கமம் பட்டியால் வெட்டிங்க, ஆனால் நாங்கள் புல் வெட்டணுமெண்டா பெட்ரோல் அடிச்சாது சர்க்கன் எழுதாது கடற்கரண்டு இழுத்து பட்டி போட்டு போயிடுவோம்ண்ணே. அப்போ அந்த டெக்னாலஜி வைஸில் நீங்கள் வந்தீங்கன்றானே, பெரிய முதலாளியாக வரீங்கன்னா நீங்கள் என்ன பக்கத்தில் வச்சுருங்க, நான் உங்களை வேறு லெவலில் உணர்ந்து விடுவேன்.
நீ சொல்ற நல்லா கதைக்கிறாரா? ஓமண்ண விளங்குதானே? இப்போ நீ சொல்றத வச்சு நான் கூட கதை வந்து ஞாபகத்துக்கு கரைச்சலா சரியா சொல்லுங்க. மூன்று பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிட்டாங்க. சரியா, அதுல ஒருத்தர் வந்து மத தலைவர், மற்றவர் வழக்கறிஞர், மற்றது இயற்பியலாளர். நல்ல பேச்சு வன்மை கூடிய ஒரு உண்மைத்தன்மையா நீதி நிர்மாதிய உன்ன மாரி அவ்வளோ வேண்டாம், எல்லாத்தையும் கதைச்சு ஒவ்வொருத்தரை பண்ணி தண்டி சொல்லி சொல்லி கொண்டு போகிறதான் வேலை. கண்டு என்னென்ன பிள்ளைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது. முதலாவது யார்? மத தலைவரை தூக்கில் இட்டாச்சு. தூக்கில் போட்டாச்சு, தூக்கில் போட கொண்டு போயாச்சு, மேடையில் ஏற்றியாச்சு. மேடையில் ஏற்றி ரைட், உன்னுடைய கடைசி ஆசை என்ன சொல்லு? உனக்கு கடவுளை என்ன காப்பாற்றுவார், கடவுளை என்ன காப்பாற்றுவார், ஆண்டவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவருடைய துருக்கண்ணனை என்னோட இழக்க சொல்லியாச்சு. அந்த வில்லையை பிடிச்சி இழுக்கிறாங்க, விஷயம் பிடிச்சி இழுக்காங்க. மீடத்தில் வந்துட்டு இடையில போய் கேட்டு நின்றுட்டு சுருக்கு நின்றுட்டு இழுக்குதாச்சு. ஆள் நிற்குது, உடனே பார்க்குறாங்க, என்னடா அதிசயம், கழுத்து இருக்குப்படையில ஆள் நிற்குது, ஒன்றுமே நடக்கலையே. அப்போ உடனே சனமலை சொல்லிட்டு கடவுளை அவனை காப்பாற்றிட்டார், விடுங்க விடுங்க, அவனை கடவுள் காப்பாற்றிட்டார், மத தலைவரை விடுங்க. ரைட், மத தலைவர் விடுதலை செய்யறாச்சு. அடுத்தது ரெண்டாவது வழக்கறிஞர், அவரும் ஏதோ குற்றங்கள் செய்திருக்க, அவருக்கு போட்டாச்சு, களத்துல போட்டாச்சு, கைத்த போட்டாச்சு. ரைட், உன்னுடைய கடைசியான ஆசை என்ன? நீதியை வெல்லி, நீதியை வெல்லி, நீதியை வெல்லும். சரி, இவர் எந்த உள்ள போடு போட்டாச்சு. அவன்டா நின்றுட்டு கயிறு இடையில நின்றுட்டு, அப்பா ஆ இவனும் தம்பிட்டானு. அப்போ சனமெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே வந்த நீதிவனை காப்பாத்திட்டு இவனை விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. மூன்றாவது யாரு? இயற்பியலாளர். இயற்பியலாளர் வாரேன். சரியா, கழுத்துல போட்டாச்சு எல்லாம் போது. உன்னுடைய கடைசி ஆசை என்ன? ஒரு பார்த்துட்டு சொன்னேன், என்னுடைய கடைசி ஆசை வந்து கடவுள் என்ன காப்பாற்றுவேன், நீதி என்ன காப்பாற்றும், அது இது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை, நீதியிலேருந்து இதுலேயும் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அந்த தூக்கு மேடையில் இருக்கிற இந்த தூக்கு கயிறு இருக்கு, தூக்கு கயிறுல நடுவில் வந்து ஒரு முடிச்சொன்று இருக்குது, அந்த முடிச்சு இருக்கிறபடியால தான் மேலே போக வருது இல்லையா விளையாட்டு. சரியா, சொன்னோன்னு உடனே பரிசீலனை நடக்குது. பார்த்து எல்லா மேடையில் வரையும் பார்க்குறாங்க, பரிசீலனை செய்து கயிறுகளாம் சரி பண்ணியாச்சு. ரைட்டு வேற தூக்கில் போடுங்க, போட்டாச்சு. ஆள் முடிஞ்சது, அவற்ற தலையும் துண்டிக்கப்பட்டாச்சு, அடுற வேலை முடிஞ்சுது. இதுதான் சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணிட்டு வளவலன்னு வாய வச்சு ஓடிக்கொண்டு இருக்க கூடாது. சரியா, எனக்குத்தான் அறிவு இருக்கு, என்னால முடியும், எனக்குத்தான் தெரியும் பண்ணலாம், உணவரை ஓடிக்கணும். நீ வந்து இப்ப கடைசியா என்ன சொல்லிக்கிறேன்டா, இல்லாட்ட வேலையை நிப்பாட்டி போட்டு உனக்கே வேலை ஏதாவது ஓடணும் மாதிரி. அப்ப மற்றவங்கள் எல்லாம் வேலை இல்லாம வீட்டுல இருந்து அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கணும். நல்ல ஒரு அறிவடா அப்பா உனக்கு இந்த கதையை பற்றி நீரிய நீ புரிஞ்சு வந்தியண்டா. சரி, போய் கடையில வேலைய பார்க்க போயிடும். அண்ணே முதலாளி சொல்லடா, எனக்கு சீவன் நடந்த வேலையா இருக்கண்ணே. நானும் பார்த்து 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 ஒரு நாளும் கேட்கக்கூடாது போட்டு, சரியில்லை முதலாளியில் மோத முறிக்கக்கூடாது போட்டு விட்டுட்டேன். என்ன தெரியாது, எனக்கு கொஞ்சம் மாங்களை வேலையை நிப்பாடி போட்டு சம்பளத்தை கூட்டித்தானே. என்ன செய்யறேன்? சம்பளம் கூட்டித்தரது? ஓமனே கதையை போட்டு என்ன சம்பளம் கூட்டித்தறியா மாட்டியான? உனக்கு இவ்வளோ அறிவுரையெல்லாம் சொல்லி பிஸ்னஸுக்கு வேறு லெவலில் ட்ரிக்ஸ் எல்லாம் தந்து வச்சுக்கிறேன், ஒரு சம்பளத்தை கூட்டித்தர மாட்டேன்னு மோத்தில் அடிச்சவன் கேட்குறேன். வந்து 3 மாதம் ஓமண்ணே உனக்கு சம்பளம் ஓமண்ணே காசு கையில் காணா கிடக்கணும், என்ன தர மாட்டியானே? என்னடாப்பா இது, என்னென்ன பாத்தியானே? என்னென்ன சரி, உனக்கு நான் சம்பளம் உயர்த்தி தரலாம். ஓகே, உயர்த்தி தரணும்னு சொன்னா நான் உன்னோட கொஞ்சம் கேள்வியா கேட்பேன். கேளுன்னா பாப்போம். சரியா, அதுக்கு நீ பதில் எனக்கு சொல்லி கொண்டிருக்க. கேள்விக்கு பதில் சொல்லலாம், சும்மா சிம்பிள் மேட்டர். கடிச்சது ரிஸ்க் ரிஸ்க் மாதிரி. சரி சரி, இதை கதையை விடு, உன்னோட கேட்கிறேன். சரியா, நீ இப்ப வந்து ஃப்ளைட்ல போய் கொண்டிருக்கிற, ஓ ஃப்ளைட்ல போற, அங்க 50 செங்கல் கிடக்கு. ஏன் போய் கொண்டிருக்கிற அதுல தூக்கி ஒண்ட போடுற வழியால
மிச்சம் எத்தனை இருக்கு? 52 49, எப்படி சரியா கணக்கு? சரி, ஒன்னு கிளிக் பாஸ் பாருங்க, கரெக்டா வரும். சரி, ஓகே, சரி, நீ போட்ட சரி. இப்ப வந்து ஒரு பிரிட்ஜில யானைய வைக்கணும், அது 3 ஸ்டெப்ல வைக்கணும். அத 3 ஸ்டெப்ப சொல்லு, எப்படி எப்படியாண்டது? இந்த இப்ப சொல்றேன் பாருங்க. என்னது? பிரிட்ஜை திறக்கணும், யானைய உள்ளுக்கு வைக்கணும், பிரிட்ஜை பூட்டணும். சரி, ஓகே. அதே ஸ்டெப்ல 4 முறையில சொல்லணும். ஒரு மானை அந்த பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும், எப்படி வைப்பேன்? இந்த இப்ப சொல்றேன் பாருங்க. பிரிட்ஜை திறக்கணும், யானைய வெளியே தூக்கி வைக்கணும், மானை உள்ளுக்கு வைக்கணும், பிரிட்ஜை பூட்டணும். எப்படி? சரி சரி. அன்றைக்கு வந்து காட்டுல சிங்கத்தோட பிறந்த நாள், எல்லா விலங்குகளும் போயிட்டு ஒரே ஒரு விலங்கு மட்டும் போயில்லை. அது எது? ஒரே ஒரு விலங்கு போயிலையா? மான் போயிருக்காது. என்ன, நான் தான் பிரிட்ஜுக்காக வச்சு பூட்டிட்டேனே. சரியா? ஆஹா, இல்லைன்னு சரியா சொல்லி கொண்டு வரானே. சரி, முதலைகள் நிறைஞ்சிக்கிற குளத்து, அந்த குளத்துல ஒரு பாட்டு கடந்து போகணும், எப்படி போவாங்க? முதலைகள் நிறைஞ்சிருக்கிற குளத்துல ஒரு பாட்டு கடந்து போகணும். எனக்கே லுக் போடுறீங்களா? இப்ப பாருங்க, நான் சொல்றேன் முதலாளி. முதலையால் தானே எல்லாரும், எல்லா விலங்கும் அங்க சிங்கத்துல பேர்த்தே போயிருக்கு. பாட்டி நடந்து சும்மா போயிடலாம, பாட்டி கடந்து போயிருவா? ஆனாலும் பாட்டி இறந்துட்டாங்க, எப்படி? இப்பவா பாட்டி இறந்துட்டாவா? முதல போயிருக்கும், மான் இல்லை, முதலையெல்லாம் சிங்கத்துல பேர்த்தே போச்சது. அப்ப குளத்துக்கு ஒரு திறமை இல்லை, குளத்துக்கு தண்ணி தானே இருந்திருக்கும். பாட்டி குளத்துக்கு மூழ்கி இறந்து போச்சா? அதுதான் இல்லை அண்ணே, அது இல்லை. என்ன சொல்ற? ஏண்டா நீ வந்து பிளைட்ல போய் கொண்டிருந்த நீ எல்லோ, பிளைட்ல இருக்க ஒரு செங்கல்ல தூக்கி எறிஞ்சி எல்லோ, அந்த செங்கல் தான் வந்து பிளைட்ல இருந்து எறிஞ்ச செங்கல் வந்து பாட்டில மண்டையில விழுந்துருக்கு. அதனால மண்டையில விழுந்துருக்கலாம். அதனால இந்த பாட்டி வந்து செத்து போயிட்டுதான். இப்ப விளங்குத? ஒழுங்க ஒரு இது பதில் சொல்ல தெரியாது. அதுக்குள்ள வந்துட்டு அவங்க கிட்ட வேலையை நிப்பாட்டு, இவங்கன்ற வேலையை நடு. இப்ப உனக்கு என்ன, நான் சம்பளம் கூட்டி தரது? நான் சொன்ன சொல்லுக்கு எல்லாம் சரியா சொல்லி இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன். இப்படித்தான் எல்லா வேலையிலயும் நீ அசண்டு இனமா இருக்கிற போல இருக்கு. சரியா? இப்படி எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணிருக்கிறேன்னு இந்த கேள்வி கேட்டதுக்கு ஒழுங்கு ஒரு பதில் சொல்ல தெரியாது. எப்படி நீ இந்த வேலையில நீ கவனமா இருப்பாங்க? சம்பளம் கூட்டி தெரியலாது. சரியா? இந்த வேலை பாக்குறேன்னா வேலையை பார், இல்லாட்டி வேலையை விட்டு போ. ஐயோ, சும்மா விலாசமா வந்து சம்பளத்தை கூட்டிக்கோமானா வேலையை விட்டு இல்லையண்ணா. சரி விடண்ணா, நீ சம்பளம் கூடிய இப்ப அடுத்த 5 கேள்விக்கு நான் பதில் சொல்லி போட்டு உன்னிட்ட சம்பளம் கேட்கிறேன் கூட்டி. சரியான்னு? அப்ப எனக்கு இப்ப சம்பளம் பாக்குறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உண்டு. என்ன? கடைசியா அவன் சொல்லிட்டு போறேன் சொல்லு. தொட்டதுக்கு எல்லாம் கதை சொல்றியல, வேற லெவல்ல சொல்றியல. அங்க வந்து ஃபுட் சிட்டி கிடாக்கு, இங்க பலசரகு கடை, தேத்தனை கடை கிடாக்கு, இங்க பூந்தோட்டம் கிடாக்கு. ஏன் நீங்க ஒரு படம் ஒன்று எடுக்க கூடாது, ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி? ஏனண்டானே, எங்கட சனம் வந்து யாரும் சொல்றதை கேட்டா காரி துப்பிட்டு போகுது. இதே படத்துல நாங்க கொடுத்து விட்டோம்டா, படத்தை பார்த்துட்டு ஆஹா அப்ப இப்படி செய்தா நல்லா இருக்குமான் போட்டு சனம் திருந்திருமண்ணே. சரி, இப்பதான் எனக்கு ஞாபகம், உன படத்தை பற்றி ஒரு 10 கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவரே, என்ன ஆளை விட்டா காணும் போனேன் சும்மா. கதை இது, கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது, கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் காக கிடந்தாலும் நாங்க கேட்போம். கதை உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை.
ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்